ஹலோ, வெல்கம் டு ஹயக்ரீவ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரே பரவலாக எல்லா பக்கமும் செமையான மழை. எங்கள் கோயம்புத்தூர்லேயும் செம மழை தான். சும்மா வந்து இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, சும்மா ஒரு கேஷுவல் டாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற கிளைமேட் பற்றி தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி செம கிளைமேட்டுங்க. பயங்கர பனி, நல்ல மழை, காலையிலிருந்து இதே மாதிரியே தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வேளை வீட்டில் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஸ்கூலுக்கு பெரிய அனுப்பிச்சு விட்டு போட்டு அப்படியே உட்கார்ந்தது தான். இன்னும் ஒரு வேளை செய்யலைங்க, காலை தரையில் கீழே வைக்கவே முடியல, அப்படி சில்லுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். எங்கள் வீட்டு மாடியில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக மருதமலை, மேற்கு தொடர்ச்சி மலை அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊட்டி அதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து சென்ட்ரல் பிளேஸில் இருக்கோம், நியர்பை ஊட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஊட்டிக்கும் எங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம். அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸு. பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அந்த தென்னந்தோப்பு பூரா மிஸ்ட்டு. இந்த வகை ஃபுல்லாக வாழைத்தோட்டம் எல்லாமே மிஸ்ட்டு, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக இவ்வளோ மரங்கள், மரங்கள் சுற்றிலும் பூரா மிஸ்ட்டு தான். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, ஆனால் ரொம்ப லேசியாக இருந்துச்சு. யாராவது சூடாக ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன, யார் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, நம்மளே தான் செய்யணும். ஆனால் நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரே லேசி. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த வடை, அப்புறம் ஃபிஷ் சில்லி அதெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்டெம்ட்டாக இருந்துச்சு. பார்த்து பார்த்து பசி ஆற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கிளைமேட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னும் கிளைமேட் இப்படியே தான் இருக்க மாட்டிருக்கு. ஸ்ரீ, இது வந்து ஈவினிங் எடுத்தது, காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும் இப்போ இப்படி தான் இருக்குது. மழையும் வேற பெஞ்சிட்டே இருக்குது. மழை பனி எல்லாம் ஒட்டுக்க பெய்யுது. குளிர் பயங்கரமாக குளிராக இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா ஊட்டியில் செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.